ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். எங்கள் வீட்டில் இந்த டைம் நான் புதுசாக வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆர்கனைசிங் ரேக் தான் ஒன்று வாங்கினேன். எனக்கு இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய ரேக் பார்த்தீங்கன்னா, இடத்த அடைச்சிட்ருக்க மாதிரி இருந்துச்சு. என்னால் எதுவுமே வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வாங்குகிற ரேக் வந்து ரொம்ப கம்பாக்டாக இருக்கணும். ஷிஃப்ட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நமக்கு டிஅசம்பிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் நான் பார்த்து வாங்கினேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து வாங்கினேன். ஸோ அப்படி பார்த்து நான் அமேசானில் வாங்கினது தான் வந்து இது 1499 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன் இந்த ஸ்டாண்டு. அதுக்கு கூடவே வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்குள்ள அசசரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே ஆம்பளை பசங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மெக்கானிக் வேலை பார்க்கணும்னா ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி தான் நம்ம விஷாக் வந்து உட்காந்துட்டு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணான். அவன் தான் வந்து அம்மா இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு நிறைய சஜஷன்லாம் சொல்லிட்டு இருந்தான். வாங்கின ரேக் பார்த்திங்கன்னா ஹைட் ரொம்ப கூடி போச்சு. இவ்வளோ உயரத்துலேருந்து நீ எப்படிமா எடுக்க போகிற, ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னும். இந்த கிச்சன் ரேக் சறுக்கி விழாத மாதிரி லாக் பண்ணுறதுக்கு அந்த வீல் ராக்கும் அதில் லாக் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது நான் இதை வந்து 2 டயராக வந்து யோசித்து அதை ரெண்டாக பிரிக்கலாம். அதனால் வந்து நான் ரெண்டு சைடும் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டேன். முன்னே இருந்ததை விட கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த தேங்காய் திருவல் தான் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருந்தது. அதையும் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ஒரு சப்பாத்தி போடக்கூடிய தேய்க்கக்கூடிய அந்த ஷீட் போட்டு நமக்கு தேய்க்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.